வருஷம் நீ கஷ்டப்படுற கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த உழைப்பு மேல உன்னோட முழு எதிர்காலமும் ஆதாரப்பட்டிருக்கு அப்படின்றப்போ அந்த டைம்ல உனக்கு தெரியற டிவி, உனக்கு இருக்கிற வாட்ஸ்அப், உனக்கு இருக்கிற ஃபேஸ்புக், சுகம் சுகம் சுகம்னு சுகம் ஒன்னே கொண்டாட்டம் ஒன்னே குறியா இருந்துச்சனா வாழ்க்கை நாரி போகுமா போகாதா? நாரி போகுமா போகாதா? இங்கதான் இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கிறீங்களா? எங்களுக்கு என்னங்க 18 வயசு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுறதுன்றது போயிடுச்சு. நீ பொண்ணா இருந்தாலும் சரி, நீ ஆணா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன குறிக்கோள்களை வச்சுட்டு வாழ்க்கையை என்றைக்குமே வாழக்கூடாது. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற பசங்க, எங்க வீட்டுல வறுமையா இருக்கு, என்னால வந்து ஒரு 12வது முடிச்சுட்டு டிரைவர் வேலை மட்டும்தான் நான் பார்ப்பேன், இல்லை நான் அந்த வேலை மாத்திரம் பார்ப்பேன், ஒரு மெக்கானிக்கா போவேன், சின்னதா குறிக்கோள்களை ஃபிக்ஸ் பண்ணாத. பெருசா குறிக்கோள்களை ஃபிக்ஸ் பண்ணு. என்னடா ஒரே ஒரு வருஷம், என்னால என்ன ஜெயித்து காமிக்க முடியாதா? இந்த ஜெயித்து காட்டுவோம்ன்றது உன்னோட சப்ஜெக்ட் கிடையாது. நீ உன்னை ஜெயிச்சு காமிக்கணும், உன்னோட உடம்ப ஜெயிச்சு காமிக்கணும். சில சமயங்கள்ல நீ உட்காரணும்னு சொல்லிட்டு பாக்குறப்போ உனக்கு மூடே இருக்காது படிக்கிறதுக்கு. ஆனால் மூடி இல்லைன்றதுக்காக நீ படிக்காமல் எழுந்தியனா நீ உன்கிட்டயே தோற்று போயிட்ட. நான் சொல்கிறது நிஜமா இல்லையா? நீ உன்கிட்டயே தோற்று போயிட்ட. உன்னை நீ ஜெயிக்கிறது, ஜெயித்து காமிக்கிற அப்படின்னாலே அதுதான். ஸோ முதல் காரணம் லவ். அப்போ நான் என்ன பண்ணுறது, என் லவ்வை நான் நிறுத்திட்டேமா? உனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் யாருமே கிடையாது. ஆனால் ஊருகாவை ஊருகாவாக வச்சுட்டு உன்னோட படிப்பு மெயின் கோர்ஸை மெயின் கோர்ஸாக ஆக்கிறது உன் பொறுப்பு. என்னோடய வாழ்க்கை, என்னோடய குடும்பம், என்னோட அப்பா அம்மா, எனக்கு பின்னாடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ரெண்டு உயிர், உனக்கு உங்க அப்பா அம்மா மேல கோபம் பெருசா தெரியலாம், எனக்கு ஷூ வாங்கி தரல, என்னை அந்த ஸ்கூல்ல சேர்க்கல, எனக்கு காசு கொடுக்கல, எனக்கு மொபைல் ஃபோன் கொடுக்கல, உனக்கு கோபம் பெருசா தெரியலாம். ஆனா அந்த ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி தரத்துக்குள்ள, அந்த ஒரு ஷூ வாங்கி தரத்துக்குள்ள, அந்த ஒரு யூனிஃபார்ம் வாங்கி தரத்துக்குள்ள, உனக்கு ஃபீஸை கட்டி முடிக்கிறதுக்குள்ள அங்க ரெண்டு உயிர் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. கொடிது கொடிது இளமையில் வறுமை ஔவையார் சொன்னது, ஆனா அது உண்மை கிடையாது. கொடிது கொடிது முதுமையில் வறுமை. நீ இளமையில் இருக்கிறப்ப உன்னை சுற்றி 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உனக்கு தெரியாது. 4 வாட்டி சிரிச்சேன்னா உனக்கு பசியோட கொடுமை தெரியாது. உனக்கு பிடிக்கலன்னா டியூஷனை விட்டு நின்றுட முடியும், உனக்கு தெரியாது. எல்லாம் வேகம் வீரம். ஆனால் 40 வயசில் உனக்கு வேலை பிடிக்குதோ பிடிக்கலையோ, 50 வயசில் உன் கைகளில் வலி ஏறின பிறகு என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ வேலையை விட்டு நிற்க முடியாது. அந்த வேகாத வெயிலில் வேலை செஞ்சுதான் ஆகணும். முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட முடியாது, செஞ்சுதான் ஆகணும். எரிச்சல் பட்டோ செஞ்சுதான் ஆகணும். கொடிது கொடிது முதுமையில் வறுமை. ஒரு உறவு நீ இழந்துட்டியனா திருப்பி கொண்டு வர முடியும். 1 கோடி ரூபாய் பணம் நீ இழந்துட்டியனா திருப்பி கொண்டு வர முடியும். உடம்பு ஆரோக்கியம் இழந்துட்டியனா திருப்பி கொண்டு வர முடியும். இதோ இந்த நொடி, இது திருப்பி கொண்டு வா. அடுத்த நொடி அதை முட்டாலே தெரிஞ்சுக்கோ. நீ போட்டது 11.11.11.11.11.10 கிடையாது. அடுத்த நொடி தானே தவிர கடந்து போன சமயம் வரவே வராது திரும்ப. இன்னைக்கு உனக்கு 17 வயசு, இன்னைக்கு உனக்கு 18 வயசு. நீ திரும்பி தலைக்கீழ நின்று தவம் பண்ணாலும் 15 வயசுக்கு போக முடியாது. உன்னோட 10th மார்க்கை மாற்ற முடியாது. இன்னும் எக்ஸாம்க்கு கரெக்டாக 5 மாதம் இருக்கு. கரெக்டாக 5 மாதம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஒரு முடிவு உன் மனசில் எடுத்துக்கிற. இன்னிலேருந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் படிப்பேன், எனக்கு மூடு இருக்கோ இல்லையோ நான் படிப்பேன், எனக்கு எழுந்துக்கணும்னு தோணுதா என்ன நானே ஜெயிச்சுட்டு நான் உட்காருவேன். ஒரு 5 நிமிஷம் என் மூளை நீ எழுந்துக்கோன்னு சொன்ன பிறகு ஒரு 10 நிமிஷம் நான் படிச்சுட்டு எழுந்துப்பேன். உன்னை நீ ஜெயிக்கிறதுக்கு